வணக்கம், நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான காபி ரோஸ்டடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா காபி கொட்டை மட்டும் வறுக்காமல் நம்ம வந்து தனியா வறுத்துக்கலாம், கடலைப்பருப்பு பொறுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பட்டை லவங்க இதெல்லாமே வறுத்துக்கலாம், பாப்கார்ன் வந்து பொறிச்சிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான அகாரோட காஃபி பீன் ரோஸ்டடு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வெயில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேணாம், டக்குன்னு வந்து தனியாவெல்லாம் வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிளகா தனியாக அரைக்கிறதுனா மிளகை மட்டும் இதில் வறுக்க முடியாது, மற்ற எல்லாத்தையும் இதில் நம்ம வந்து கடலைப்பருப்பு, கடுகு, உளுந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வறுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காஃபிக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறோம், ஆனால் அந்த காஃபித்தூள் வந்து சரியாக கிடைக்கலன்னு சொல்லிட்டு நானும் ரமேஷுமே நிறைய ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி இப்போ கடைசியில் வந்து நம்ம வறுத்து அரைக்கிற காஃபித்தூள் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடுப்புற வந்து நான் வந்து வறுத்ததை வாங்கி வச்சு மிஷினில் தூள் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி இதில் காஃபித்தூள் வறுத்து நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கடாய் மாதிரியாக அழகாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்குது, ரொம்ப அதாவது சொரசொரப்பு தன்மையும் இருக்குது, நைஸாகவும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி மூடி கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து நம்ம பிடிச்ச சூடு ஏறாமல் இருக்கிறதுக்காக இங்கே பொடியுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்டி வச்சு தள்ள வேண்டாம், இது வந்து நம்ம இப்போ ஒரு பொருளை போட்டுட்டு மூடிட்டோம் அப்படின்னா அதுவே ஈவனாக வந்து தள்ளி விட்டுக்கிட்டே கரெக்டாக வந்து வறுப்பட்டுடும். அது இல்லாமல் நம்ம வறுப்பட்டுருச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியறதுக்காக கண்ணாடி மூடி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ ஈட்டு வச்சுக்கணுமோ அந்தளவுக்கு ஈட்டு வச்சுக்கலாம், 100, 140 அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. 1 நிமிஷம் வச்சுக்கலாம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வந்து எவ்வளோ ஈட்டாகனா எந்த மாதிரி வறுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமிங் வச்சுக்கலாம். வேர்க்கடலை வறுக்கலாம், இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் இதில் வறுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நடுப்புற வறுப்பட்டுட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு பார்க்கணும் அப்படின்னா கூட சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம வறுப்பட்டதை எடுத்து கொட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான கடாயில் வந்து பொடி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி இதுலேயுமே நமக்கு கொடுத்துருக்காங்க, ரொம்ப சௌகரியமாக இருக்கும். நம்ம டக்குன்னு வறுத்து முடிக்கிறதுக்கும் இதில் வந்து சௌகரியமாக இருக்கும். நான் இன்றைக்கி இதில் வந்து பார்த்திங்கன்னா காபி கொட்டை வறுத்து காட்ட போகிறேன், அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம், சோம்பு இது எல்லாமே வறுத்து காமிக்க போகிறேன், அதுக்கப்புறம் பாப்கார்ன் செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி வந்து நான் லைட்டாக வறுப்பட்ட காபி கொட்டையை தான் வச்சுருக்கேன், பச்சை காபி கொட்டை இங்கே வந்து கிடைக்கல, அதனால் இதை கொட்டி நான் ஃபஸ்ட்டு வந்து வறுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆன் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஈட்டு வந்து எவ்வளோ தேவையோ நான் 100 வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஃப்ரீ ஈட் பண்ணிக்கலாம். அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஃப்ரீ ஹீட் ஆகிடுச்சு, இதில் வந்து இதை கொட்டிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 750 கிராம் வரைக்கும் நீங்கள் வந்து வறுத்துக்கலாம். நம்ம கரண்டி தள்ளி விடுற மாதிரியே அது கரெக்டாக தள்ளிக்கிட்டே போதுங்க. இந்த மாதிரி ஈவனாக தள்ளுறதை விட்டு நமக்கு வந்து சூப்பராக ஒரே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி வறுப்படும். கரண்டியில் நம்ம இந்த பக்கமும் அந்த பக்கமும் பெரட்டி பெரட்டி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட்டு ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு அந்த மாதிரி வந்து சுற்றி ஈவனாக வறுப்பட்டுருக்கு. இப்போ நமக்கு காஃபி கொட்டை வறுப்பட்டுருச்சு பாருங்கள், நல்ல வாசனை வந்திருக்கு, சூப்பராக. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம அடுப்பை, நம்ம இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து கொட்டிக்கலாம் தட்டில். பாருங்கள் செம்ம சூடாக இருக்குது. இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ வந்து நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன், அதுக்கு தேவையான அளவு நான் இங்கே வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் நமக்கு வறுப்பட்டால் போதும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி தள்ளிக்கிட்ட அழகாக வந்து வறுப்படுது பாருங்கள், இந்த மாதிரி தள்ளுற தொட்டு நமக்கு வந்து ஈவனாக வறுப்பட்டுடும். இதோடய இதுக்கெலாம் வந்து ஒரு 3 நிமிஷம் அந்த மாதிரி வச்சாலே போதும், நல்லா வறுப்பட்டுடும். இந்த மசாலா வாசனை வந்து நல்லா வெளியில் வருது, நமக்கு வறுப்படும் போது நல்லா வெளியில் வருது. இது ஒரு 3 நிமிஷம்தான் வச்சேன், டைம் வந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா ஈவனாக எல்லாமே சூப்பராக வறுப்பட்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதில் பாப்கார்ன் போட்டுக்கலாம், லைட்டாக உப்பு, அதுக்கப்புறம் ஆயில். இப்போ இதை மூடிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கலாம். பாருங்கள் அப்படியே ஸ்லோவாக சுற்றிகிட்டே இருந்தது, இப்போ டக்குன்னு வந்து பொரிய ஆரம்பிச்சிச்சு பாப்கார்னு, சூப்பராக பொரியுது பாருங்கள்.
நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக வந்து பொரிஞ்சிருக்கு பாருங்கள். இதில் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், அதுக்கப்புறம் மசாலா எதுனா சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம். காஃபி கொட்டையில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து சூடு ஆறிடுச்சு. இப்போ நான் இது அகாராவோட காஃபி கொட்டை அரைக்கிற மிஷின் தான் இது. கொஞ்சமாக போட்டுக்கலாம். காஃபி பொடி வந்து அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கொரு கொருன்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து காஃபி போடும்போது நல்லா திக்காக இருக்கும். இதையே நம்ம அரைச்சிருவோம். க்ளீன் பண்ணுறதும் வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம இதை வந்து கொஞ்சம் சூடாக இருக்காதனால நான் இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் கூட நீங்கள் இதை கழட்டிட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணி ஊற்றிட்டு ஒரு அலசை அலசிட்டு நல்லா இந்த ஆயில் எல்லாமே எடுத்துட்டு இதை கழுவிட்டு நல்லா ஊற்றிடலாம் கீழே. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். இதை நல்லா நீங்கள் துணி வச்சும் தொடச்சிக்கலாம். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு இப்படி க்ளீனாக தொடச்சிட்றேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே சோப் போட்டு கூட வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான அகாராவோட காஃபி ரோஸ்டட் வச்சு நம்ம வந்து மசாலா வறுத்து காமித்தேன், அதுக்கப்புறம் பாப்கார்ன் செஞ்சு காமித்தேன், அப்புறம் காஃபி கொட்டையும் வறுத்து காமித்தேன். இதில் வந்து நீங்கள் தனியாக வறுத்துக்கலாம், கடலைப்பருப்பு இந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஈட்டு வந்து ஏற்றிக்கலாம், ஏற்றிட்டு வறுத்துக்கலாம். இந்த மிஷின் உங்களுக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே அதோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாங்கிக்கலாம். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டேன், நீங்கள் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த மிஷின் பிடிச்சிருக்கு, இது வந்து ஈஸியாகவும் இருக்கும் வறுக்கிறதுக்கு அப்படின்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.